ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆகிப்போச்சுங்க வீடியோ போஸ்ட் பண்ணி. ஊர்லேருந்து அக்கா ஃபேமிலி வந்திருந்தாங்க. அப்படியே அவுட்டிங், ஷாப்பிங், வெக்கேஷன், குக்கிங், அப்படியே டைம் போயிடுச்சு. அப்படியே ஊர் சுற்றுனதுலங்க கொஞ்சம் குரல் கூட மாறி போச்சுங்க. அதையும் இதையும் சாப்பிட்டு கொஞ்சம் எல்லாம் சேஞ்ச் ஆனனால கொஞ்சம் குரல் கூட மாற்றமாக இருக்குது. ஒரு வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் சரியாயிரும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆகிப்போச்சுங்க. எத்தனை பேர் என் வீடியோவுக்காக வெயிட் பண்ணிங்கன்னு தெரியல. ஓகேங்க, நம்ம இன்னைக்கு விஷயத்துக்கு போகலாம். நாங்கள் என்ன பண்ணோம், இந்த ஒரு நாலு நாள் கார் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு ட்ரிப் போகலான்னு சொல்லி டாலஸ்லேருந்துங்க நம்ம வந்து ஆஸ்டினுக்கு போனவங்க. அங்கே வந்து நமக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லைங்க. ஸோ நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெசார்ட் புக் பண்ணி நம்ம வந்து அங்கே தங்கியிருந்தோம். நம்ம வீட்டிலேருந்து இங்கேருந்து ஒரு 4 hours 5 hoursங்க. நம்ம வந்து நடுவில் பாப்பா வச்சுருக்கனால நடுவில் ஒரு 3-4 stop போட்டனால கொஞ்சம் 5 மணி நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கையில் சாப்பாடு, தேவையான பொருட்கள், சமைக்கிறதுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தவங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நாங்கள் 2-3 நாள் என்ன பண்ணோம், எங்கே போனோம், எல்லா வீடியோவும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக மறக்காம வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஏதாவது இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னாங்க, நம்ம வந்து நம்ம புக் பண்ண வீட்டுக்கு வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஏர்பிஎன்பியில் வந்து நம்ம புக் பண்ணவங்க அந்த ரெசார்ட்டை. ஆக்சுவலாக ரெசார்ட் வந்து நம்ம வந்து எப்படி புக் பண்ணியிருந்தோம்னா, நம்ம பின்னாடி வந்து லேக் வியூங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க, சொல்லவே முடியாது. வேறு லெவலில் இருந்துச்சு அந்த வீட்டோட பேக் சைட். வீடு கூட நமக்கு வந்து பெருசாக யூஸ் இல்லைங்க. நாங்கள் வந்து கிச்சன் மட்டும்தான் யூஸ் பண்ணோம், மீதியெல்லாம் வந்து நாங்கள் மேக்ஸிமம் டைம் வெளியே தான் இருந்தோம். ஸோ வந்து வீடு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசு அப்படிலாம் இல்லை, தங்கியிருக்கலாம், போதுமான அளவு இருந்துச்சுங்க. நாங்கள் மெயினாக வந்து அந்த வீட்டோட பேக் சைடு வந்து வேறு லெவலுங்க. அதுக்காக தாங்க இந்த ரெசார்ட்டை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதாங்க ஒரு வீடு, ரவுண்டாக இருக்குங்க வீடு வந்து, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உள்ளே வந்து ஒரு பெட்ரூம், 2 bedroomங்க. இது வந்து 1st bedroom, அப்புறம் வந்து 2 baths, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிச்சன் தாங்க. நாம் வந்து தேவையான ஐட்டம் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டோம். 3-4 நாளைக்கு வெளியே சாப்பிட்டது வந்து ஒரு 2-3 times சாப்பிட்டோம். பேசிக்காக குக் பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோங்க. அப்புறம் அங்கேயே லோக்கலில் வாங்கி நம்ம வந்து சிக்கன் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து சமைச்சிக்கிட்டோம். அப்புறம் சில ஐட்டம் வந்து ரெடிமேடாக செஞ்சே ஃப்ரீஸ் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போனோங்க. பாப்பா வேறு இருக்கா இல்லைங்க. ஸோ நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம். அப்புறம் பாருங்கள், இங்கே வாஷர் ட்ரையர் எல்லாமே வச்சுருந்தாங்க. இது வந்து டைனிங் ஹால், போதுமான அளவுங்க வந்து நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணோம் எல்லாத்தையும். டிவி, ஃப்ரிட்ஜு, டைனிங், அப்புறம் உங்கள் வாஷர் ட்ரையர், அப்புறம் பேசிக்காக வந்து பாத்திரம்லாம் கூட வச்சுருந்தாங்கங்க. ரொம்ப முக்கியமான இடங்க இதை வந்து. ஐயோ ரொம்ப சூப்பருங்க, நைட் வியூ தாங்க வேறு லெவல். அந்த மூன் வந்து நிற்குங்க அங்கே, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. போட் வந்து போய்கிட்டே இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். பின்னாடி வந்து லேக்குங்க, உங்களுக்கு தெரியுதா? அப்படியே சுற்றி வீட்டை விட்டு வெளியே வந்துடலாம். அப்படியே மேலே ஏறி போனால் நம்ம வந்து அந்த பக்கம் போயிடலாங்க. பின்னாடி பாருங்கள், இதாங்க ஃபுல் வியூங்க. பின்னாடி வந்து லேக்கு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. முக்கியமாக வந்து இந்த ரெசார்ட் நம்ம சூஸ் பண்ணதே வந்து இதுக்காக மட்டும்தான், பேக் வியூ. அப்புறம் உங்கள் இங்கே பூல் வந்து வேறு லெவலுங்க, சொல்லவே முடியாது. அங்கே பாருங்களேன், என்னமோ மலை மேலே இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. உங்களுக்கு நான் பூல் வீடியோ காமிக்கிறேன். இதாங்க பூல், 4.5 feet தான் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்கே இடுக்கில் கட்டியிருந்தாங்கங்க, அங்கே பாருங்களேன், மேலே வந்து அப்படியே மலை. என்னமோ நம்ம வந்து ஐயோ அடியில் பாறையெல்லாம் உளுந்தா இவ்வளோ பயமாக இருக்கும், அந்த பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இது வந்துங்க ஹாட் டப்புங்க, ஹாட் டப் மசாஜர்னு சொல்லுவாங்க. அப்படியே அடிக்கிற வெயிலில் அதுக்குள்ளார காலே வைக்க முடியல, அவ்வளோ சூடாக இருந்துச்சு ஹாட் டப்பு. உங்களுக்கு ஃபுல் வியூ பாருங்கள், அங்கே சோஃபா செட்லாம் போட்டிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. பூலில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த அடிக்கிற வெயிலுக்கு தண்ணிக்குள்ளே இருந்தால் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஹாட் டப் வந்து நம்மளால் இந்த வெயில் இதில் இறங்கவே முடியலைங்க, அவ்வளோ வெயிலுங்க, தாங்கவே முடியல அந்த மாதிரி ஒரு வெயில்.
இப்போங்க நம்ம பூல்லேருந்து நம்ம வீட்டுக்கு வந்து நடந்து போகிறோம். எப்படி சைட்லலாம் என்ன இருக்குது என்ன ஏதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. சைடில் பாருங்களேன், வீடு வந்து எவ்வளோ ரவுண்டாக இருக்குங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, அங்கே ஒரு பாறையை இழுத்து கட்டி வச்சுருந்தாங்கங்க. விழுந்தால் என்ன ஆகும், ஐயோ யோசிச்சு கூட பார்க்க முடியலைங்க, பயமாக இருந்துச்சு. அந்த இடத்துல எவ்வளோ கயிறுலாம் போட்டு கட்டி வச்சுருந்தாங்க தெரியுதா உங்களுக்கு, பயமாக இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த பக்கம் பாருங்களேன், சுற்றி சுற்றி அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக வீடுங்க. நம்ம வீடு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம லேக்குக்கு ஃபஸ்ட்டு வீடு அப்படின்னு சொல்லலாம். லேக் வந்து நம்ம வீட்டிலேருந்து பார்த்தா சூப்பராக தெரியுங்க. இந்த பக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடெலாம் அவ்வளோக்கா தெரியாது. இது வந்து ஆஃபீஸுங்க, நம்ம இங்கே தான் வந்து கீயு, அப்புறம் நமக்கு ஏதாவது தேவைன்னா வந்து இங்கே தான் பார்க்கணும். இதுதான் ஆஃபீஸ் ரூம். அப்புறம்ங்க ஒரு வீட்டுக்கு வந்து 3 கார் பார்க்கிங்குங்க. வீட்டோட நம்பர் போட்டிருக்காங்க, அப்புறம் 2 கெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நம்மளோட வீடு வந்து 2 நம்பர் வீடுங்க. அப்படியே நம்ம வந்த கார் பாருங்களேன், இது தாங்க, இதில் தாங்க எல்லாருமே வந்தோம். ஒரு பெரிய விஷயம் இருக்குது, இதுக்கு பின்னாடி நான் சொல்கிறேன் கண்டிப்பாக, அதையும் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க கண்டிப்பாக. அப்புறம் உங்க அப்படியே நடந்து போகணுங்க நம்ம வீட்டுக்கு, அவ்வளோதான் வரப்போகுது. கீழெல்லாம் பாறை தாங்க, கல் பாறை, அப்படியே கீழே விழுந்தோன்னா அவ்வளோதான், டைரெக்டாக லேக்குக்கு தான் போகணும். அப்படி தான் இருந்துச்சு. அதுலேயே படிக்கட்டெலாம் வச்சுருந்தாங்க. பூல் பார்த்தீங்களா எப்படி கட்டியிருந்தாங்கன்னு, அதே மாதிரியே தாங்க. இங்கேயும் சைட்லலாம் எந்த ஒரு இதுவும் இல்லை, அப்படியே விழுந்தால் நேராக லேக்குக்கு தான் போகணும். அந்த மாதிரி இருந்துச்சு. இதான் நம்ம இறங்க போகிறோம் நம்ம வீட்டுக்கு, அப்படியே இறங்கலாங்க. அடுத்தடுத்து நிறைய வீடியோ உங்களுக்காக காத்திருக்குங்க, கண்டிப்பாக பாருங்கள் எல்லா வீடியோவும். சில பல மறக்க முடியாத சம்பவங்கள்லாம் நடந்திருக்குங்க இந்த ட்ரிப்பில், கண்டிப்பாக வந்து பாருங்கள். நான் அடுத்தடுத்த இதில் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இருந்து அப்படியே நம்ம வீட்டுக்கு நடந்து வந்தாச்சுங்க. அவ்வளோதாங்க விஷயம் இன்னைக்கு. ரொம்ப நன்றிங்க எல்லாரும் பார்த்ததுக்கு, ஷேர் பண்ணுங்க. ஐயோ ஐயோ வளர்றேங்க, ரொம்ப நாள் ஆகி போச்சுங்க இந்த இதெல்லாம் சொல்லி. ஸோ வந்து கரெக்டான ஒரு ஆர்டரில் வரமாட்டேங்குது, நான் இன்னொரு ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும், ஒரு லைக்கை போடுங்க, முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றிங்க, வந்துருச்சுங்க ஒரு ஃபார்முக்கு.